வெல்கம் டு பினாக்கல் பிளேட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான சத்துக்கள் அதிகம் நிறைந்த சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சுண்டக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் சுண்டக்காயிலேயே நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ், கால்சியம் அண்ட் அயன் சத்து கிடச்சிருங்க. இது ரொம்பவே சத்தானது. ஸோ மாதத்துக்கு 2 முறையாவது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி வச்ச சுண்டக்காயை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். கொஞ்சமாக வதக்கும் போது சால்ட்டு சேர்த்து நீங்கள் வந்து வதக்குங்க. குயிக்காக வதங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் கூட இது வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இப்போ கோவிட் சீசன் வேறு, நம்மளுக்கு ட்ரை காஃப் இருக்குது, அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ்லாம் இது வந்து சரி பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. மாதத்தில் கண்டிப்பாக 2 இல்லைன்னா 3 முறையாவது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வந்து வதக்கியாச்சு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே. ஸோ இப்போ வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். வறுத்து அரைக்கிறதுக்காக கொத்தமல்லி, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ வரமிளகாவை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே நான் கொத்தமல்லி சோம்பையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், கருகாமல் மீடியம் ஃப்ளேமில். நம்மளோட பாடியில் வெள்ளை அணுக்களோட கவுண்ட்டை கூட இது வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. இப்போது 1 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின கோகோனட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்து அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு புரிஞ்சதும் சீரகம், பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 வரமிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த ரெசிபிக்காக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆனியன் வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காரம் வந்து எனக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கலந்து விட்டுட்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் சுண்டக்காய். ஸோ சுண்டக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் புளி தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் அளவுக்கு. தண்ணி மாதிரி தான் கரைச்சிருக்கேன் புளி. ஸோ புளி தண்ணி சேர்த்து ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நான் லைட்டாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த குழம்பு தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம்.
கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கலந்து கொதிச்சு வரட்டும், குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அவ்வளோதான், 4 மினிட்ஸ் கொதிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கு. சாதத்துக்கு அட்டகாசமாக இருந்தது, நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கு வாசமாக. நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பினாக்கல் பிளேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அகெயின் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.